கூவத்தூரில் நடிகையுடன் அதிமுக எம்எல்ஏ அடித்த கூத்து சில வருடம் கழித்து இப்பொழுது கசிந்து அந்த மர்மம். 2017 அதிமுகவின் தலைவராகவும் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தமிழக அரசியலே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இதனையடுத்து சசிகலா அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த கூவத்தூரில் தனியார் சொகுசு விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்களை தங்க வைத்தார். அதோடு அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றங்கள், அரசியலில் ஏற்பட்ட பரபரப்புகள் என அனைத்து காரணங்களாலும் கூவத்தூர் விடுதி தினமும் பரபரப்பாகவே இருந்து வந்தது. இதனையடுத்து அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து மாலையில் அவர் முதல்வராக பொறுப்பேற்கப்பட்டார். பதவியேற்பு விழா முடிந்த பிறகு சசிகலா தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களை மீண்டும் கூவத்தூர் விடுதிக்கு திருப்பி அனுப்பியது. இதனால் விடுதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் அடிக்கடி சென்று வந்ததால் விடுதி வளாகம் பெரும் பரபரப்புடனும் காவல் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு தற்போது அதிமுகவே இரண்டாக உடைந்து வேறு விதமான பாதையில் சென்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேர்தலை எதிர்கொள்ளப் போவது இல்லை என்ற அறிவிப்பையும் அதிமுக வெளியிட்டது. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாகவும் பேசப்பட்டது. தற்பொழுது அதிமுக மற்றும் திமுகவிற்கு நிகரான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக கட்சியில் ஒரு பரபரப்பு மற்றும் பல திருப்பங்கள் இருந்த காலகட்டத்தில் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட போது நடந்த பரபரப்பான தகவல்களை அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அதில் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கூவத்தூரில் என்ன பண்ணிட்டு இருந்தார் எனக்குத்தானே தெரியும். அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு நடிகையை கேட்டதாகவும் அந்த நடிகைதான் வேண்டும் என்று அடம் பிடித்ததாகவும் கூறினர். மேலும் யார் யாருக்கு எந்த நடிகை வேண்டுமோ அவர்கள் அனைவரையும் நடிகர் கருணாஸ்தான் ஏற்பாடு செய்து கொடுத்தார். எல்லா நடிகையும் தான், அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்கவங்களோட தேவையானது பூர்த்தி பண்ணாங்க. அதோட எங்க அண்ணன் வெங்கடாச்சலம் சின்ன பொண்ணுதான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அதற்காகவே 25 லட்சம் கொடுத்து நடிகை த்ரிஷாவை நாங்கள் வர வைத்தோம். இதற்கான ஆதாரங்களை பேட்டி எடுப்பவர்கள் கேட்டபொழுது என்ன ஆதாரம் இருக்க போகுது, இதற்கு உதாரணம் சி வி சண்முகம் டான்ஸ் ஆடுவதை பார்த்திருப்பீர்களே, கூட்டுறவுத்துறை மந்திரி செல்வராஜ் என்ன பண்ணாரு என ஒவ்வொரு எம்எல்ஏஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திருப்பீங்களே, இவற்றிற்கு எங்க அண்ணன் எடப்பாடிதான் காசு கொடுத்திருப்பாரு, வேற யார் கொடுக்க போகிறார்கள், பணம் செலவு பண்ணணும்ல என்று சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நடிகரும் இயக்குநருமான சேரன் இதுகுறித்து வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த ஆதாரமும் இன்றி பொதுவெளியில் திரைத்துறையினர் பற்றி பெயர் சொல்லி அவதூறு எழுப்பிய இவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்கும் என நம்புகிறேன் என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதனால் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்கள் முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது.